கனடாவில் எதிர்வரும் பத்தொன்பதாம் திகதி பொது விடுமுறை பிரதமரால் அறிவிப்போம் பிரித்தானியாவின் இரண்டாம் எலிசபெத் மகாராணியாரின் இறுதி நிகழ்வுகள் எதிர்வரும் பத்தொன்பதாம் திகதி நடைபெறவுள்ளது இந்நிலையில் அன்றைய தினத்தை கனடாவில் பொது விடுமுறையாக பிரதமர் ஜஸ்டின் ரூட்டோ அறிவித்துள்ளார் இலங்கை ஆஸ்திரேலியா நியூசிலாந்து ஆகிய பொதுநலவாய நாடுகள் மகாராணியாரின் இறுதி நிகழ்வு இடம்பெறும் நாளே பொது விடுமுறையாக அறிவித்து உள்ளது மன்னர் அல்லது மகாராணி மறைந்தால் அவரது இறுதி நிகழ்வன்று கனடாவில் வழங்கப்படும் விடுமுறை பிரதமராலே அறிவிக்கப்பட வேண்டும் இந்நிலையில் இரண்டாம் எலிசபெத் மகாராணியாரின் இறுதி நிகழ்வு இடம்பெறும் செப்டம்பர் பத்தொன்பதாம் திகதியை அவரை நினைவு வகையில் அரசாங்க பொது விடுமுறையாக பிரதமர் அறிவித்துள்ளார் விடுமுறையினை நடைமுறைப்படுத்த மாகாண அரசுகளுடன் கலந்துரையாடி வருவதாக பிரதமர் தெரிவித்துள்ளார் மாகாண அரசுகள் ஏற்றுக்கொண்டால் மாத்திரமே கனடாவின் கிட்டத்தட்ட தொன்னூறு வீதம் வரையான பணியாளர்களுக்கு விடுமுறை கிடைக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது இதேவேளை விடுமுறை வழங்குவதற்கு கெனடிய வர்த்தகர்கள் குழுவொன்று எதிர்ப்பினை வெளியிட்டுள்ளது மகாராணிக்காக இரங்கல் வெளியிட பல்வேறு வழிகள் காணப்படுவதாக கனேடிய சுயாதீன வியாபார ஒன்றியத்தின் தேசிய விவகார துணைத் தலைவர் ஜெஸ்மின் குனட்டின் குனட்டி தெரிவித்துள்ளார் இவ்வாறு இரங்கல் வெளியிடுவதனூடாக சிறு வியாபாரங்கள் பாதிக்கப்படக்கூடாது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார்